இந்த கயிறை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபிலாசபி தாங்க ஞாபகம் வந்தது. அது என்னென்னா, இந்த கயிறு வந்து இப்படி வந்து ரெடி பண்ணுறதுக்கு தண்ணியை தெளித்து தெளித்து லைட்டாக முறுக்கிக்கிட்டே இருப்பாங்க, அப்போ தான் அது வந்து நல்ல ஸ்டிஃபாகும். ஆனால் அதே வந்து ரொம்ப தண்ணியை தெளித்து முறுக்கு முறுக்குன்னு முறுக்கிட்டோன்னு வைங்க, கட்டாயிரும். அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் அன்றாட நடக்கிறது. நான் பிக்சரில் கொடுத்துருக்கிறது போல் இல்லைன்னாலுமே நமக்கு துணைக்கு, நமக்கு உடன்பிறப்புகளுக்கு, நமக்கு மாமியாருக்கு, நமக்கு தாய் தகப்பனுக்கு, நமக்கு நெய்பருக்கு, நட்புக்கு, உறவுகளுக்கு எங்கெங்கேயுமே கோவம் அப்படிங்கிறது, இந்த மனித பிறப்பு அப்படிங்கிறது வந்து பகுத்து, அதாவது பல உணர்வுகளால் கொண்டது. அழுகிறது, வெக்கப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, சந்தோஷமாக இருக்கிறது போல தான் இந்த கோபமும். இதை வந்து ஒரு அளவுக்கு மேலே, ஒரு அளவு தான், ஒரு நம்ம வந்து வெளிப்படுத்துகிறதாக தான் இருக்கணும். ஒரு இந்த 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 வந்து எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறதா தான் இருக்கணும். அதை வந்து ரொம்ப டைட்டாக கொண்டுட்டு போயிட்டோன்னு வைங்க, அங்கே உறவு கட்டாயிரும். எது ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சுன்னா எதிராளியே வந்து அதை சீப்போன்னு விட்டுருவாங்க, ஒதுக்கிடுவாங்க, அதை கட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த கோபம்ங்கிறத கூட ஒரு அழகாக ஒரே ரிதத்தில் சரியான முறுக்கோடு கொண்டுட்டு போய் அங்கே ஸ்டாப் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட கோபங்களுக்கு கூட எதிராளிகிட்ட மதிப்பு இருக்கும். உங்களுக்கு இது அனுபவத்தில் இருக்கா?